கிராஃப் நடத்தணும். ஆமாவே இல்லையா, வெலாசிட்டி கிராஃப் நடத்தாமல் அதை எப்படி சொல்ல முடியும்? ஓகே நல்லா பாரு, வெலாசிட்டி அகைன் கிராஃப் இருக்குன்னா நான் ரெண்டு பேராமீட்டர் கண்டுபிடிக்கலாம். வெலாசிட்டி டைம் கிராஃப்ல நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி பை டைம் என்ன கிடைக்கும்? ஆக்சிலரேஷன். சப்போஸ் நான் வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஏரியா கண்டுபிடிச்சா டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்படி இல்லைன்னா டிஸ்டன்ஸ். சரியா? சப்போஸ் ஒரே டைரக்ஷன்ல போனா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும், கரெக்டா இல்லையா? ஓகே இப்போ நல்லா பாரு, இந்த கிராஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப். ஆமாவா இல்லையா? அப்போ நல்லா பாரு, ஸ்டார்டிங்கில் நான் வெலாசிட்டி பார்க்குறேன் 10 மீட்டர் பர் செகண்ட், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெலாசிட்டி பார்க்குறேன் 10, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெலாசிட்டி பார்க்குறேன் 10, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெலாசிட்டி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெலாசிட்டி. அப்போ இது எப்படி சார் இருக்குது? வெலாசிட்டி என்ன இருக்குது? கான்ஸ்டன்ட். அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இல்லைன்னா இதோட இன்னொரு பேர் என்னது? இதோட இன்னொரு பேர் என்ன? வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக இருந்தா யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன், வெரி குட். இப்ப ரெண்டாவது கிராஃப் பாரு. ஓடி போடா, செத்துப்போ. நல்லா பாரு, ஸ்டார்டிங்ல வெலாசிட்டி 0, 1 hour அப்புறம் பார்க்குறேன் வெலாசிட்டி இன்க்ரீஸ், 2 hour பார்க்குறேன் வெலாசிட்டி இன்னும் இன்க்ரீஸ், 3 hour பார்க்குறேன் வெலாசிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பேசிக்கலி என்ன இருக்குது? வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுல இது என்ன கிராஃபு? ஆக்சிலரேட்டட், கரெக்டாக ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குது? யூனிஃபார்மாக இருக்குது, ஏன்னா ஸ்லோப் கான்ஸ்டண்ட்டாக. அப்போ இது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். சரியா? இது என்னது அப்போ? நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். அப்போ யூனிஃபார்ம் டீசெலரேஷன். சரியா? இல்லைன்னா ரிட்டார்டேஷன். இந்த கிராஃப் என்ன சார்? நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிலரேஷன் வந்து கம்மியாக இருக்கும், அப்புறம் நல்லா ஆக்சிலேட் ஆகுது. அப்போ இதில் வந்து ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ், என்ன ஆகுது? ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. பட் பேசிக்லி பார்த்தோன்னா ஆக்சிலரேஷன் யூனிஃபார்மாக இருக்க வரைக்கும் தான் சிலபஸ், இது வந்து சிலபஸில் கிடையாது. இங்கே ஆக்சிலரேஷன் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. சரியா? ஆக்சிலரேஷன் டிக்ரீஸ். என்னடா இவ்வளோ கேவலம் எழுதிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ், ஆக்சிலரேஷன் டிக்ரீஸ். என்ன டிஃபிகல்ட்டி? நோ. இப்போ இதான் அந்த கேள்வி. நல்லா பாரு, வெலாசிட்டி எப்படி சார் இருந்திருக்குது? இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை கான்ஸ்டண்ட்டா இல்லை ஜீரோவா? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குது? கான்ஸ்டண்டா இருக்கு, கரெக்டா இல்லையா? சரி நல்லா பாரு, இப்போ வந்துட்டு எந்த கிராஃப்க்கு மாற்ற சொல்றாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்க்கு மாற்ற சொல்றாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்க்கு மாற்ற சொல்றாங்க. சரி, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஆக்சிலரேஷன் பாசிட்டிவா இல்லையா? ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குது? பாசிட்டிவ், கரெக்டா? ஓகே, அப்போ இதுக்கு கிராஃப் எப்படி சார் வரும்? ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எக்ஸ் வர்சஸ் டீல இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எது இது என்னது? வெலாசிட்டி, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்போ இது தப்பு, இதுவும் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். இது இது இந்த கிராஃப் பாரு, இது வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷனா? அப்போ மிச்சம் இருக்கிறது இதுதான், இது வந்து பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். நெக்ஸ்ட் பாரு, வெலாசிட்டி வந்து ஒரு கான்ஸ்டண்டா இருக்கா? ஆனா எப்படி இருக்கு, நெகட்டிவ் வேல்யூவா? யோசிச்சு பாரு, நெகட்டிவ் வெலாசிட்டிக்கு நம்ம கிராஃப் எப்படி போட்டோம்? ஞாபகம் இருக்கா இங்க பாரு, நெகட்டிவ் வெலாசிட்டி கிராஃப் இப்படி. அப்ப இந்த கிராஃப் புரியுதா எப்படி ஆன்சர் வந்துச்சுன்னு? எஸ் வெரி குட். இப்போ கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண, ஏரியான்றதுக்கு சரியா, வெலாசிட்டி டைம் கிராஃபில் நான் ஏரியா கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ், அப்படி இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். எப்படி வெலாசிட்டி இன்ட்டு டைம் கிராஃபோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா பாரு, இது ஒரு ஏரியா, இது ஏரியா, இது ஏரியா. நல்லா பாரு, A1 ஒரு ஏரியா, A2 ஒரு ஏரியா,
A3 ஒரு ஏரியா கரெக்டா இல்லையா டிஸ்டன்ஸை பொறுத்திருக்கி நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் ஆட் தான் கரெக்டா இல்லையா நான் முன்னாடி போனாலும் சரி நான் பின்னாடி வந்தாலும் சரி டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் ஆட் ஆகும் ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகும் நான் பின்னாடி வரையில் உல்டா டைரக்ஷனில் போகிறேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணணும் இப்போ இதில் எது சார் நெகட்டிவ் ஏரியா இந்த மூணில் எது நெகட்டிவ் அப்போ A2-ஐ மட்டும் சப்ராக்ட் பண்ணிடு மிச்சம் இருக்கிறத ஆட் பண்ணிடு புரியுதா என்ன டிஃபிகல்ட்டி ஏன்னா நெகட்டிவ் இருக்கிறதுனால இது வந்து நெகட்டிவ் அவ்வளோதான் புரியுதா பெரிய லாஜிக்கில் இல்லை வெலாசிட்டி நெகட்டிவ் அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நெகட்டிவ் இந்த இடத்துல வெலாசிட்டி பாசிட்டிவ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவ் ஆனால் டிஸ்டன்ஸ் எப்பயுமே பாசிட்டிவ் இப்போ இதுதான் சார் க்வெஸ்சன் நல்லா பறிப்போன்ட்டு என்ன கேட்குறாங்க அவங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ஃபஸ்ட்டு இதோட ஏரியா எவ்வளோ சார் இதோட லென்த் எவ்வளோ லென்த் வந்து 2 பிரெத் எவ்வளோ 4 அப்போ இதோட ஏரியா என்ன 8 சார் 8 வெரி குட் இப்போ இது பாரு இதோட பிரெத் எவ்வளோ ஹைட் எவ்வளோ இது 2 இதுவும் 2 அப்போ ஏரியா எவ்வளோ 4 இந்த இடத்துல பாரு இதோட பிரெத் எவ்வளோ டே நல்லா பாரு பாப்பா 2-லேருந்து 4 அப்போ இது எவ்வளோ 2 இது எவ்வளோ 4 இப்போ வந்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்டால் என்ன பண்ணுவேன் டிஸ்டன்ஸ் கேட்டால் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன் 8+4+8+4+4 16 டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா அப்போ ஆன்சர் என்ன அப்போ எது கரெக்ட் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 8 டிஸ்டன்ஸ் 4 சரி நான் என்ன சொல்கிறேன் இந்த கொஸ்டின் நீ சால்வ் கூட பண்ண வேண்டான்றேன் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் எப்படி சார் சால்வ் கூட பண்ண வேண்டாம் நல்லா பாரு ஒரு இடத்துல பாசிட்டிவ் இருக்குது இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்குது கரெக்டாக அப்போ கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குமா இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குமா டிஸ்டன்ஸ் அப்போ நல்லா பாரு ரெண்டு ஈக்குவல்னு சொல்கிறான் இருக்க முடியுமா முடியாது இந்த இடத்துல பாரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகம் என்ன ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்புறம் தான் டிஸ்டன்ஸ் கேட்குறான் கரெக்டாக இல்லையா இவன் என்ன சொல்கிறான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகம் டிஸ்டன்ஸ் கம்மி பாசிபிளா வாய்ப்பே கிடையாது மிச்சம் இருக்க ஒரே ஒரு ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர் கரெக்டாக இல்லையா எஸ் இப்போ இந்த கிராஃபில் என்ன சொல்கிறான் வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் ஷோன் இன் த ஃபிகர் ஆக்சிலரேஷன் எவ்வளவு ஆக்சிலரேஷன் என்னன்னு சொல்லி கேட்குறான் சரியா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் வெலாசிட்டி கம்மி ஆகிக்கிட்டே இருக்கா அப்போ ஆக்சிலரேஷன் பாசிட்டிவா நெகட்டிவா நெகட்டிவ் நெகட்டிவ்ல ரெண்டு வேல்யூ இருக்கு அப்போ கண்டிப்பாக பாசிட்டிவ் வேல்யூ இருக்க முடியாது ஆமாவா இல்லையா நல்லா பாரு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நல்லா பாரு இங்கே டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0 டி இஸ் ஈக்குவல் டு 0 வெலாசிட்டி எவ்வளோ 15 டி இஸ் ஈக்குவல் டு 3 அப்போ என் வெலாசிட்டி என்ன 3-0 கரெக்டா ஏன்னா இந்த இந்த பாயிண்ட்ல ஒய் ஆக்சிஸ் என்ன 0 இப்போ ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்ன ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை டைம் கரெக்டா சிம்பிளிஃபை பண்ண என்ன புரியுதா